சார் வர சட்டசபை தேர்தலில் யார் வரணும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியம்னு பாஜக தலைவர் எல்முருகன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட அவரு ஓபனாவே சொல்றாரு திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாதுங்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது நான் ரெண்டு விதமா சொல்றேன். டாக்டர் முருகன் அவர்கள் என்ன சொன்னாருங்கிறத நான் நேரடியா இன்னும் பார்க்கல. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தீய சக்தி என்பது ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களும் அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்களும் வலியுறுத்தி இருக்காங்க. ஏன் நீங்க பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ், தமிழகம், தமிழன் இந்த மூன்றுலையும் மிகப்பெரிய ஏமாற்றமும் தோல்வியும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் நடந்தேறி இருக்கிறது. தமிழக அரசியல்ல நேர்மறை அரசியல் இல்லாம போயிடுச்சு, வெறுப்பு அரசியல் தான் முன்னிலைப்படுத்தப்படுது, அதெல்லாம் விட்டுட்டு தான் அரசியல் செய்யறதுக்காக ரஜினிகாந்த் வந்திருக்கிறார் அப்படின்னு தமிழர் மின்னே தொடர்ந்து சொல்லியிருக்காரு. அந்த வெறுப்பு அரசியல் பிஜேபியும் செய்யுதா சார்? நான் என்ன சொல்றேன், பிஜேபி தான் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி. அதனாலதான் ஆன்டி இன்கம்பன்சி இல்ல பீகார்ல கூட ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 2019 தேர்தல்ல எல்லா கட்சிகளும் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்டுகள், அதோட சேர்ந்து இருக்கிற சில்லற கட்சிகள் எல்லாரும் மோடி அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நியாயமே இல்லாமல், அடிப்படையே இல்லாமல் வெறுப்பு அரசியலை மேற்கொண்டார்கள். ஹைட்ரோ கார்பனில் கையெழுத்து போட்டது ஸ்டாலின், ஆனால் அதுக்கு எதிரான கேம்பெயின் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக. ஹவு குட் இட் பி? சரி, ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி கொடுத்தது அப்பொழுது முதல்ல ADMK சர்க்கார் 1991-96. அதுக்கப்புறம் அதை துவங்கி வைத்தது யாரு? கலைஞர் கருணாநிதி. சரி, அதுக்கப்புறம் 2010 அதுக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தது இந்த HRaja. யார் அடிப்படை அறிவே இல்லாமல் தன்னை பகுத்தறிவாதின்னு நினச்சி கொண்டு இருக்காரோ அந்த நபர் என்ன அவர் இப்போ என்ன ரீசெண்டாக பேசியிருக்கிறது, அவர் எப்படிப்பட்ட பகுத்தறிவாதிங்கிறது பேசலாம். அப்போது அதுக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தது டிஎம்கே யூபிஏ சர்க்கார். இதில் மோடி சர்க்கார் எங்கே வந்தது? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஹிந்து கடவுளை பழிக்கணும், ஹிந்துக்களை தினந்தோறும் திட்டணும், அவங்களை அவமானப்படுத்தணும், ஹிந்து சின்னங்களை தேவர் சமாதிக்கு உன்னை யார் போச்சோன்னு கேட்குறேன். நான் அங்கே போய் விபூதியை எதுக்கு கீழே கொட்டுறது? இதுதான் வெறுப்பு அரசியல். பிஜேபி அந்த மாதிரி எந்த மதத்தையும் நாங்கள் வந்து இழிவுபடுத்தினதில்லை, வெறுப்பு அரசியலை மேற்கொண்டதில்லை. ரஜினி வந்து பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு இப்போ புதுசா ஒரு பிரச்சாரத்தை முன்னிலைப்படுத்துறாங்க சார். நான் கேட்கிறேன், அதிமுக இருந்து கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலினையும் இன்னதுன்னு இல்லை அவ்வளவு திட்டினா தங்க தமிழ்ச்சவர்கள் எப்படி பிஜேபிக்கு இது திமுகவுக்கு வந்தாரு? அவர் அதிமுக இருந்தப்ப திமுகவோட பி டீம் அதிமுக இருந்தாரா? இது நடக்குது இன்னைக்கு பிஜேபியில கூட. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களாக இருந்தவர்கள் வந்து திரு விபி துரைசாமி அவர்கள், திரு கேபி ராமலிங்கம் அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்திருக்காங்களே. ஆகவே அதுதான் அவரவருடைய ப்ரிஃபரன்ஸு. அதனால இவங்களுக்கு பிஜேபியை சொல்லாமல் அரசியலே பண்ண முடியலைங்கிற ஸ்டேஜுக்கு திமுக வந்திருக்கு. டிஎம்கே ஹேஸ் நோ அஜெண்டா ஆஃப் இட்ஸ் ஓன். திரு திருமாவளவன், ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் ரஜினியை நிர்பந்தப்படுத்தி கிளம்பிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி லீடர்ஸ் இந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கு வரணும் பாலிடிக்ஸுக்குன்னு சொன்னமா? இல்லை. நான் வந்து தொடர்ந்து சொல்லி வரேன், திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பிரபலமான ஆளுமை. அவர் கட்சி ஆரம்பிக்கணுமா வேண்டாமா முடிவெடுக்க வேண்டியது அவர். அதனுடைய திட்டங்கள் என்ன, அவருடைய நட்பு கட்சியாக எது இருக்கணும் முடிவு செய்ய வேண்டியவர் அவர். அதனால நாங்கள் யாரும் நிர்பந்தப்படுத்தலை. சரி, ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம், திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்னோட நிர்பந்தத்தினால நான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன நிர்பந்தம் பண்ணதுனால நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரா? இல்லை இல்லை. பின் என்ன திருமாவளவனோட கற்பனைக்கு எங்கிட்ட என்ன கேள்வி? பிஜேபிக்கும் ரஜினிக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன், நான் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கேன். என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு நேரம் வந்து ஆசீர்வாதம் பண்ணார். அதனால தொடர்பு இருக்கு, நட்பு இருக்கு. அரசியல் ரீதியா இருக்கிறத என்னைக்குமே சொல்றேன்னா, இதுவரை நான் தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே கூட்டணி பற்றி மாத்திரம் நான் கருத்தை சொல்ல மாட்டேன். ஏன்னா அது என் டொமைன் இல்லை.
பார்லிமெண்ட் போர்டு டிசைட் பண்ணணும். ரெண்டாவது கூட்டணிங்கிறது எப்பவுமே ரெண்டு தரப்பு சேர்ந்து எடுக்கிற முடிவு. அதனால இரண்டு பக்கமும் சேர்ந்து ஏதாவது முடிவெடுத்தால் தான் கூட்டணி என்பது உண்டு. நீங்க சூழ்நிலை நீங்க இல்ல அப்படின்னாலும் உங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அதை சொல்லலாம். இல்ல, நான் அந்த பார்வை உங்கள் மூலமாக மக்களுக்கு சொல்லுவது முறை இல்லைங்கிறதுனால சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன்னா ஒரு கட்சி முடிவெடுத்து கூட்டணி என்றால் இரண்டு கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுக்கிற வரை நாம வந்து எனக்கு இருக்கிற கருத்து நான் மேல்மட்டத்தில் இருக்கின்ற தலைவர்களுக்கு சொல்லணும், பட் நாட் சர்டன்லி நாட் த்ரூ மீடியா. அதனால நான் சொல்லலை. சார், இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது சார். அதாவது திரு அமித்ஷா தமிழகம் வந்தபோது அமித்ஷா முன்னிலையில அதிமுக பிஜேபி உறவு தொடருதுன்னு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொன்ன பிறகும் அமித்ஷா அதை என்காஸ் பண்ணாமல் போயிட்டாரு. அதனால கூட்டணி தொடருதா தொடரலையா, இல்ல தொடருமா தொடராதா, ரஜினி வந்த பிறகு இன்னொரு பரிமாணம் எடுத்திருக்கு, ரஜினியோட கூட பிஜேபி போகலாம், இப்படி ஒரு பல்வேறு விதமான யூகங்கள் அரசியல் களத்துல இருக்கே சார். நான் என்ன சொல்றேன், இந்த யூகங்கள் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பிரபலமான ஆளுமை, அதனால யூகங்கள் வரும். ஆனால் அன்றைய தினம் நீங்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய உரிய முழுசா கேட்டீங்கன்னா எந்த இஷ்யூவிலெல்லாம் தமிழ்நாடு நியூமரோ ஒன்று முதலிடத்தில் இருக்கிறது, அதோட மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்றார், வி வில் ஸ்டாண்ட் லைக் அ ராக், பத்தர் மாதிரி இந்த அரசாங்கம் பின்னாடி நிற்போம்னு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என் புரிதல் என்னன்னா, மாண்புமிகு முதலமைச்சரும் துணை அமைச்சர் அவர்களும் சொன்னது எக்ஸ்பிளிசிட், அமித்ஷாஜி சொன்னது இம்ப்ளிசிட். இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்றேன். 2017 நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்த பொழுது ஆன்மீக அரசியல் என்று அறிவித்தார். அப்பொழுதே பத்திரிகை நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க, முதல் ஆன்மீக அரசியல்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த தமிழ்நாடு அழித்து கொண்டிருக்கின்ற 70 ஆண்டுகளாக அழிக்கப்பட வேண்டிய நாத்திக அரசியல் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நான் விநாயகர் செல்ல வீதியில் போட்டு உடப்பேன், விபூதியை அழிப்பேன், அடியே மீனாட்சி உனக்கதற்கு வைரமுக்குத்தி கழட்டடி கள்ளிம்பேன், என்ன தில்லைநல ராசனும் திருவரங்க நாதனையும் வீரங்கியை வைத்து பிளக்கும் நாள் பொன்னாள்னு சொல்லுவேன் அப்படிங்கிற இந்த தீய அரசியல் நாத்திக அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, ஆன்மீகத்தை விரும்புகிற ரெண்டு கட்சியும் இருக்கக்கூடாது. என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், தேசிய அளவில் ரெண்டு ஹிந்துத்துவ கட்சி இருந்தால் கூட தப்பென்ன, தட் இஸ் அவர் நேஷனல் ப்ரைடு. நாத்திக அரசியல் ஹிந்து விரோத அரசியல் தீய அரசியல், அதுதான் வெறுப்பு அரசியல். சார், ரஜினிகாந்த் சொல்லி இருக்கிறாரு, ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் சொல்லி மாத்தணும், மாத்தி ஆகணும், இப்போது இல்லைன்னா எப்போது அப்படிங்கிறாரு. அப்ப இப்ப இருக்கிற அதிமுக ஆட்சியை அகற்றிட்டு புது ஆட்சி வரணுங்கிறாரா? நான் என்ன சொல்றேன், இதற்கெல்லாம் பதில் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அதனுடைய கொள்கை என்ன, கூட்டணி என்ன, எந்த மாதிரியான விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கறத அவர் சொல்ற வரைக்கும் நாம வெயிட் பண்ணுவோமே. திரு அமித்ஷா தமிழகம் வந்து சென்ற பின் தமிழக அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு திரு எல் முருகன் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு சார். இந்த ரஜினி வருகையை எல்லாம் பார்த்தாக்கா அந்த மாற்றம்லாம் இதுதானா? நான் என்ன சொல்றேன், அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம்னு சுமரல் முடியாது. ரஜினிகாந்த் அவர்கள் 2017 தான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டார். அதனால நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது அமித்ஷா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம்னு நாம் வந்து இப்போ பேச முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழக அரசியல் களத்திலிருந்து கலைந்தெறியப்பட வேண்டும். ஏனென்றால் ஊழல், ஒரு டிக்கெட்டு வித்தவுட் டிக்கெட்டில் வந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான கோடி, தே ஆர் கார்பரேட் செக்டர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது கூட மாற்றம் தான், மாற்று அரசியல். அதனால நாம் வந்து இந்த முறை தெளிவாக இருப்போம். தேச விரோத பிரிவினைவாத தீய சக்திகளின் ஒட்டுமொத்த கூடாரம் திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதை அரசியல் களத்திலேருந்து அப்புறப்படுத்த வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு ஒரு குடிமகனுடைய நேஷனல் டியூட்டிங்கிறேன் நான். சார், நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் இருக்க வந்து ஊழல்ல நிரூபிக்கப்படலை, அதிமுகவுக்கு தான் ஊழல்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு, இது தொடர்பாக விவாதிக்க முதலமைச்சர் தயாரா? நான் தயார்னு திரு ராசா ஓபனா விவாதத்துக்கு முதலமைச்சர் அழைக்கிறாரா சார்?
நான் என்ன சொல்றேன், முதல்ல திமுக ஊழல் கட்சியா இல்லையாங்கிறத விவாதிக்க ஸ்டாலின் தயாரா? நான் ரெடி. ஹூஇஸ் ஹராஜா? இன்னும் 15-20 நாள்ல பெர்மனண்டா திகாருக்கு போறேன்னு பாரு. அதனால அவரோட எது இந்த அந்த வழக்குல வந்து முடிவு இப்படிதான் இருக்குங்கிறீங்க? இல்ல, நான் எதிர்பார்க்கிறேன், நம்புறேன், ஜஸ்டிஸ் வில் ப்ரிவைல் அப்படிங்கிறது என்னோட ஃபெய்த். டெஃபினெட்லி, ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணின ஒரு நபர் என்னவோ தான் பெரிய சத்தியசந்தன் மாதிரியா? அதுக்கு தான் சொன்னேன்னா, அதாவது ஒரு அடிப்படை அறிவில்லாம கேட்கறது ரிஷிகேஷ் போறது மதவாதம்னு. ஏன் வந்து அப்ப எஸ்ரா சர்க்குனோ மோகன் சி லாசரஸ் எல்லாம் உங்க பக்கத்துல இருந்து உட்காடுறாங்களே, அவங்கெல்லாம் இது மதவாதி இல்லையா? நீங்க முஸ்லீம் லீகோட கூட்டணி வச்சிருங்க இல்லையா? அதனால இவங்க அத்தனை பேசுறது அத்தனை அபத்தங்கள், பொய்யும் புனைச்சுருட்டும் திராவிட இயக்கங்களுடைய ஆணி வேர். அதனால அவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லாதவர்கள் பூசி முழுக பாக்குறாங்க ஊழலை. பழையசு அத்தனையும் தோண்டி எடுப்பேன். ஜஸ்டிஸ் சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் ஒரு பெரிய இது இல்லையா? நீங்க இந்திரா காந்தி காலில் போய் விழுந்தீங்க, நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருகன்னு. அதனால அதுக்கப்புறம் அது ப்ரொசீடு பண்ணல. அதனால அது வந்து கருணாநிதி சர்க்கார் எக்ஸானரேட் ஆயிருச்சுன்னு சொல்ல முடியுமா? பூச்சி மருந்துல ஏக்கருக்கு 6 நயா பைசா ஊழல் பண்ண கட்சி அது. உள்ள போய் பார்க்கணும். நம்ம 77 சர்க்காரியா கமிஷன் திரு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த புகார்களின் அடிப்படையில் கொடுத்த ரிப்போர்ட் இருக்கு, அது போருங்கிறேன். இன்னைக்கு விவசாயி பத்தி பேசுறாங்க, விவசாயிகள் யூனிட்டுக்கு 1 நயா பைசா குறைக்கணும்னு போராடின பொழுது 12 விவசாயி சுட்டு கொல்லல. இன்னைக்கு விவசாயிக்கா ஸ்டாலின் பேசலாமா? நோ, நான் கடைசி வர போராடுவேங்கிறாரு, வச்சுக்கிறேன் நானுங்கிறேன்னா. தைரியம் இருந்தா ஸ்டாலின் விவசாய பிரச்சனை பற்றியோ அல்லது ஊழல் பற்றியோ என்னோடு விவாதிக்கட்டும், நான் ரெடி. ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் தெளிவா சொல்லிட்டார், ஆராசாவை சிஎம் கேண்டிடேட் அறிவிச்சா நானே அவரோட விவாதம் பண்றதுக்கு ரெடின்னு. ஸ்டாலின் ரெடியா சார்? விவசாயிகளுக்கு அந்த விவசாய சட்டங்கள் பல நன்மைகளை கொடுக்குது அப்படின்ட்டு பிஜேபி தரப்புல சொல்லப்படுது. ஆனா இதை விவசாயிகளை புரிய வைக்கிற அளவுக்கு எடுத்துட்டு போகிறதுல பிஜேபி தவறிடுச்சா சார்? இந்த போராட்டம் இவ்வளவு பெரிய காரணம் என்ன சார்? இப்போ சிஏஏ சட்டத்துக்கு எதிராக எத்தனை நாள் போராட்டம் நடந்தது? ஷாயின் பாக், தஞ்சை சென்னையில் இருக்கிற வண்ணாரப்பேட்டைக்கு பேரு சென்னை ஷாயின் பாக், திருச்சியில் இருக்கிற உழவர் சந்தைக்கு பேரு திருச்சி ஷாயின் பாக், மதுரை ஷாயின் பாக், ஈரோடு ஷாயின் பாக், கோயம்புத்தூர் ஷாயின் பாக். இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த சட்டம் நியாயமானதா இல்லையா? ஏன்னா அந்த சட்டம் யாரை டார்கெட் பண்ணியிருக்கு, அது எப்படிங்கிறதுக்கு சிதம்பரம் அவர் கேட்கிற கேள்வி போதும், கேட்ட கேள்வி போதும். என்ன கேட்டார் பி சிதம்பரம்? வேலி தாண்டி வந்தவர்கள் என்ன செய்வார்கள்? வேலியை தாண்டி வள்ளுபோ. சட்ட விரோதமாக வந்தவர்களை ஏற்க சொல்லி சொல்ல முடியாது. அதனால தான் பி சிதம்பரம் கேட்கிறார் அவர்கள் யாருன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு. வேலி தாண்டி வந்தவர்களை என்ன பண்றதுன்னு, அதுக்காக தான் நான் அன்னைக்கே சொன்னேன், வேலி தாண்டி போ. அந்த மாதிரி ஷாயின்பாகில் உட்கார்ந்துகிண்டு இவங்க இந்த சிஏஏக்கு எதிராக, தேசத்திற்கு எதிராக எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் அந்நிய நாட்டினர் உள்ள வரலாம், இந்த நாடு சத்திரம் இதுக்குன்னு ஒரு வந்து சிட்டிசன்ஷிப் இதுவே இருக்க முடியாது கிரைட்டீரியாவே அப்படின்னு பேசி போராட்டம் நடத்தினாங்க. என்ன ஆச்சு? அது மாதிரி தான் இது நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, விவசாயிகள் விவசாய சங்க தலைவர்கள் தொடர்ந்து கேட்ட ஒரே கேள்வி, தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு தொழிற்சாலைகள் விலை நிர்ணயம் செய்கின்றன. நான் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு அரசாங்கம் உற்பத்தி பண்ண விலை நிர்ணயம் பண்ணணும். அப்பொழுதே நான் சொல்லியிருந்தேன், தொழிற்சாலையில் இருக்கிற பொருளுக்கு போடுறது எம்ஆர்பி, மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ். ஆனால் விவசாயிகளுக்கு அரசு அறிவித்திருப்பது எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை. இது அந்த விலைக்கு கீழே விவசாயியை ஏமாற்றிவிடக்கூடாது வியாபாரிகள் அப்படிங்கிறதுக்காக இருந்தது. இப்போ என்ன சொல்லியிருக்கோம், எம்எஸ்பி தொடரும். ஏன்னா பிரதமர் பல இடங்களில் அஷூர் பண்ணிட்டார், எம்எஸ்பி தொடரும். இன்னும் தமிழ்நாட்டில் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் இருக்கு, அவங்க நெல் வாங்கி கொண்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இன்னைக்கு யார் போராட்டம் நடத்துகிறாங்க? ஹூ ஆர் பிஹைண்ட் திஸ்? ஹரியானாவில், பஞ்சாபில், மகாராஷ்டிராவில்
மண்டிகள் தான் நிர்ணயம் பண்ணும். அது மட்டும் இல்லை, நான் ஐம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், விவசாய வருமானம் அக்ரிகல்ச்சர் இன்கம் வரியிலிருந்து விலக்கப்பட்டது, வருமான வரியிலிருந்து. ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு விவசாயி புரிஞ்சுக்கணும், இந்த மண்டியில் விவசாயி விற்கிறதுல விவசாயிக்கு 6.5%-8.5% வரை மண்டியில் வரி விதிக்கப்படுகிறதா இல்லையா? இன்னைக்கு அதுலேருந்து விவசாயி விலக்களிக்கப்பட்டு இருக்கிறார், இனி உனக்கு நிர்பந்தம் இல்லை. இந்த பாதல் குடும்பமும் பவார் குடும்பமும் ஆண்டுதோறும் 1,000,000,000 கோடி ரூபாய் மண்டிகள் மூலமாக சம்பாதிக்கிறதா இல்லையா? பல ஆண்டுகளாக அதை நிறுத்தியிருக்கு. நிறுத்தினதுக்கு இன்னைக்கு திமுக எதுக்க முடியாது, காங்கிரஸ் எதுக்க முடியாது. காரணம், 2019 காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டிகளை கலைப்போம்னு காங்கிரஸ் அதனுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கு. தட் இஸ் வாட் இஸ் டன். விவசாயம் எங்கே வேணா திமுக தேர்தல் அறிக்கையிலையும் இருக்குது. ஆமாம், நான் கேட்குறேன், நீங்களே தேர்தல் அறிக்கையில் மக்கள்கிட்ட அஷூர் பண்ணுவீங்க, அதை இந்த சர்க்கார் செஞ்சதுன்னா எதிர்ப்பீங்களா? நான் ஒரு விஷயம், நான் விவசாயி, நான் ஃபார்மர் இல்லை, ப்ராக்டிசிங் ஃபார்மர், இன்றைக்கும் நான் விவசாயம் பண்ணுறோம். இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இல்லாமல் இருக்குமானால் விவசாயிகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வியாபாரிகள் ஒரு கார்டல் ஃபார்ம் பண்ணி கூட்டணி, இன்னும் விலைக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னா அது பெரிசபிள் கமாடிட்டி, விவசாயம் எங்கே போவான்? அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்கோம், உனக்கு நல்ல விலை கிடைத்தால் வெளியில் விற்றுக்கோ, இல்லை நீ இந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸில் இல்லை மண்டியில் விற்கலாம், அதுக்கு உனக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ஒப்பந்த பண்ணையம், கான்ட்ராக்ட் ஃபார்மிங். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் இருக்கா இல்லையா? ஸ்டாலின் என்ன இத்தனை நாளாக தூங்கினாரா? இன்றைக்கி இன்னும் நேற்றுக்கு ஆவேசமாக பேசுகிறாரா, என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாருன்னு பத்திரிகைகள் எழுதியிருக்கணும். பத்திரிகைகள் ஏதோ ஸ்டாலின் ஆவேசம் போராட்டம் தொடருங்கிறாருன்னு. ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் பிராய்லர் கோழி இருக்குது. பிராய்லர் கோழி எந்த மோடில் விவசாயிகள் இது பண்ணி கொண்டு இருக்காங்க? கான்ட்ராக்ட் ஃபார்மிங். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சுகுணா மாதிரியான பெரிய கம்பெனிகள், அவர்கள் சிக்கு கொடுக்குறாங்க, அதுக்கான மருந்து கொடுக்குறாங்க, தீவனம் கொடுக்குறாங்க. அது வளர்க்குறதுக்கு விவசாயிக்கு 60 நாள் நீ வளர்த்து கொடுக்கறதுக்கு உனக்கு ஒரு பணம். அப்போ ஏற்கனவே இருக்குது. ரெண்டாவது, இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் இந்த சர்க்கார், மோடி சர்க்கார் கொண்டு வந்திருக்கிறது என்னென்னா, ஒன்று ஒரு கிராப் பீரியட், இப்போ நெல்னா 6 மாதம், வாழையாக 1 வருஷம் அந்த மாதிரி, அல்லது 5 ஆண்டு பீரியட், அதுக்கு மேலே இந்த ஒப்பந்தம் வச்சுக்க முடியாது. அதுவும் லோக்கல் லாங்குவேஜில், அந்த விவசாயம் லாங்குவேஜில் இருக்கணும். நீ ஏதோ இங்கிலீஷில் பேங்க் லோன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிரிண்டட் ஃபார்ம் கையெழுத்து போடுவோம், அப்படி இல்லை. இந்த மாதிரியாக விவசாயிக்கு ஒரு பாதுகாப்போடு அனுமதிக்கணும். இதனுடைய ரிசல்ட் என்ன ஆகும்? இன்னைக்கு இருக்கிற இந்த விவசாயிகள் தூண்டப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இருந்தாலும் விவசாயிகளுக்கு நிச்சயமாக அவர்களுக்கான கோரிக்கையை வலியுறுத்த போராட உரிமை இருக்கிறது. ஆனால் நீங்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்படுவீர்கள், இந்த ஆஸ்பெக்டில் நாங்கள் பாதிக்கப்படுறோம், இதில் எங்களுக்கு திருத்தம் தேவை அப்படின்னு அவங்க சொல்லி அது கன்வின்சிங்காக இருக்குமானால் நிச்சயமாக நாம் அதை ஆதரிப்போம். இந்த போராட்டத்துக்கு பின்னாடி சீனாவும் பாகிஸ்தானும் இருக்குன்னு ஹரியானா அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு சார். நீங்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு பின்னாடி சீனா இருந்தது தான். ஏன்னா காப்பரில் நமக்கு பெரிய போட்டியாளர் சீனா தான். இதை தூண்டி விட்டது போனால் யாரு? நக்சலைட்ஸ், அர்பன் நக்சல்னு சொல்கிறாங்க, ஆக்சுவல் நக்சல்ஸே இருந்தாங்க. நீங்கள் இந்த தேசத்தில் ஒரு பெரிய துரதிருஷ்டம் என்னன்னு சொன்னால், ஒரு ஜட்ஜாக இருந்தவர், அவர் வந்து கொலை குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போன நக்சலைட்டோட டூர் பண்ணியிருந்தார் சார், ஹரிபரந்தாமன் ஒருத்தர், முன்னாள் நீதிபதி, அது கவிஞர் தாமரனுடைய கணவர் தியாகு. தியாகு யாரு? கொலை குற்றத்துக்காக தூக்கு தண்டனை பெற்ற நபர். அதுக்கப்புறம் மன்னிப்புக்கு பிறகு அவர் வெளில வந்திருக்கார், அவரோட இவர் டூர் பண்ணுறார். ரொம்ப துரதிருஷ்டமாக சொன்னது. அதனால் சீனாவினுடைய விசுவாசிகள் இந்த நாட்டில் இருக்காங்க, அவங்க தான் அதை வந்து ஸ்டெர்லைட்டில் பெரிய அளவில் ஈடுபட்டது. அந்த மாதிரி இதில் அமைச்சர் சொன்னதில் எனக்கு தெரியாது, காரணங்கள் இருக்கலாம், ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்கலாம், அது தட் ஓன்லி ஹி ஹேஸ் டு ரிவீல்.
இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து விவசாயிகள்கிட்ட ஆழமா எடுத்துட்டு போகல. வேல் யாத்திரையில் காட்டின ஆர்வத்தை இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க தவறிட்டீங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? அதாவது அம்மாவுக்கு உடம்பு முடியல, குழந்தைய பள்ளிக்கூடம் சேர்க்கணும். அப்போ இப்ப குழந்தைய பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்கு, ஏன்னா அதுக்கு வந்து ஒரு டெட்லைன் இருக்கு, இத்தனை தேதிக்குள்ள சேர்க்கணும்னு ஒருத்தர், அதனால பணங்கன்னு சேகாரம் பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்தா நீ உங்க அம்மாவுக்கு கவனிக்கல, குழந்தைய மாத்திரம் கவனிக்கிறேன்னு சொல்றது மாதிரியா இருக்கு. இது மூணு நாள் முன்னாடி மாநில தலைவர் திரு முருகன் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கார், நாளைக்கு 7ஆம் தேதி வேல் யாத்திரை முடிவுக்கு வருது. வேல் யாத்திரைக்கு ப்ரொவோகேஷனே நீங்க தானே, இந்த திமுக தீய சக்திகள் தானே. நீங்க கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி முருகப்பெருமானின் அவதாரமாக பெரும்பகுதியான மக்கள் நம்புகின்ற பெரியவர் முத்துராமலிங்க தேவரோட சமாதிக்கு உங்களை யாரும் இன்வைட் பண்ணல, அங்க போய் ஹிந்துக்களை அவமானப்படுத்துறீங்க, திருநீரை அவமானப்படுத்துறீங்க, அதனால வேல் எடுக்க வேண்டி வந்தது. விவசாயிட்ட எடுத்து சொல்லுவோம். ஏன்னா ஏற்கனவே நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து விவசாய சங்க பிரதிநிதிகளோடு பேசியிருக்காங்க, அண்ட் தேவர் கன்வின்ஸ்டு. இருந்தாலும் இது ஒரு பிரச்சாரமாக திமுகவுக்கு பெரிய சேலஞ்சாவே சொல்லணும். ஆஸ் அ பிராக்டிசிங் ஃபார்மர், ஸ்டாலினுக்கோ சிதம்பரத்துக்கோ மாடு காம்புல பால் கறக்குமா கொம்புல பால் கறக்குமான்னு தெரியாது சார், ஆனால் நான் பால் கறக்குறவன், நான் வந்து இன்னைக்கும் பிராக்டிசிங் விவசாயி, எனக்கு உழ தெரியும், நெல் அடித்தவன், ஏன் இந்த எரகூட போட்டு கம்மாயிலேருந்து வயலுக்கு தண்ணி பாய்ச்சினவன் பத்தாக்கோரை நாளில். அதனால நான் சொல்கிறேன், நிச்சயமா வி டேக் இட் அப் ஆஸ் எ சேலஞ்ச். ஒவ்வொரு கிராமத்துக்கா போவோம், விவசாயிகள்கிட்ட இதை எடுத்து சொல்லுவோம், அவர்களுக்கு ஏதேனும் ஐயப்பாடு இருக்குமானால் நிச்சயமா அதை நிவர்த்தி செய்வதற்கு முழு மனதோடு ஈடுபடுவோம். அதாவது 2021 சட்டமன்ற தேர்தல் ரஜினிக்கும் சசிகலாவுக்கும் இடையே தான் போட்டியா இருக்கு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு சார். அதை சரி சார், ஏன்னா சசிகலா அவர்களுடைய பிரதிநிதியாக இருந்து இங்க போட்டியிட்டவரே 5% தாண்டல. நான் யதார்த்தவாதி சார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா விஷயத்துல தமிழக அரசு சரியான அணுகுமுறையை மேற்கொண்டிருக்குன்னு நீங்க நம்ம நினைக்கிறீங்களா? இல்லைங்கிறேன். ஐ டிஃபர். நான் வந்து அரசாங்கம் ஆலயத்தின் நிலங்களை ஆக்கிரமித்தவர்களுக்கு பட்டா கொடுக்கிறேன்னு சொன்ன பொழுது கடுமையா எதிர்த்தவன். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில கலெக்டரேட் கட்டுறதுக்கு ஹிந்து கோவிலினையே சர்ச் எடுத்து எடுங்க, 30 ஏக்கர் மசூதி எடுத்து எடுங்க, அதெல்லாம் அதனால இஷ்யூ பேஸ்டு இது வந்து கருத்து சொல்றதுக்கு 100% ரைட் இருக்கு எனக்கு. அதனால நான் சொல்றேன், ஒன்று சூரப்பா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கத்திற்கே லோக்கல் ஸ்டாண்டி கிடையாது. ரெண்டாவது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு மொட்டக்கடுதாசு. ஹைதராபாத்தில் நடந்த ஒரு சாதாரண வார்டு தேர்தல், அந்த தேர்தலுக்கு ஒரு கேபினட் ரேங்கில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணி அந்த வார்டையும் பிடிக்கணும், வார்டுகளையும் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன வார்டு எலெக்ஷனுக்கு கூட பிஜேபி அவ்வளோ கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்தார் சார். கேள்வி முடிச்சிட்டீங்களா? அதாவது மாற்று யாருமே இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் இருக்கணும் தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கின்ற வாக்காளர்களில் 1/3 வாக்காளர்கள் இருக்கின்ற பகுதி. சமீபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் முன்னாள் கர்நாடக முதலமைச்சரோட திருக்குமாரன் தினேஷ் குண்டுராவா, அவர் வந்து என்ன சொன்னாரு, தென் மாநிலங்கள்ல பிஜேபி வராது. அவர் சொன்ன இன்னைக்கு மறுநாள் ஹைதராபாத் தெலுங்கானால பை எலெக்ஷன் ஜெயிக்கிறோம், கர்நாடகால 2 பை எலெக்ஷன் ரெண்டுமே காங்கிரஸ் சேர்ந்து ஜெயிச்சிட்டோம். ஆனா அவர் என்ன சொன்னாரு, தெற்க பிஜேபி வராது. இந்த மாதிரியான சில மித்து நீங்க உங்களுக்கு இது ரிலேட்டட் இல்லைனாலும் சொல்றேன், தமிழ்நாட்டில் பிஜேபியோட கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியாது, இது ஒரு பொய் மித்து. ஏன்னா 98 அதிமுகவோட கூட்டணி வச்சோம், 39-30 ஜெயிச்சது கூட்டணி, 5-3 ஜெயிச்சது பிஜேபி. அதே மாதிரி 1.5 வருஷத்துல திமுகவோட கூட்டணி வச்சோம், 39-26
அது மட்டும் இல்ல, பிஜேபி நின்று 6-4 75%, முதல்ல 60%, அப்புறம் 70% பிஜேபி வின்னிங் ரேட் இன்னும் கூட. ஆகவே நான் என்ன சொல்றேன், பல மித்துகள் இருந்ததை உடைக்க வேண்டியிருக்கு, அதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கு. அதனால அகில இந்திய தலைமையும் சாதாரண தொண்டன் ஹெச்ராஜா மாதிரியா அமித்ஷாஜியும் வந்து வேலை பார்த்தாருன்னு சொன்னா அது பாராட்டத்தக்கதுன்னு நான் நினைக்கிறேன்.